ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பணப்பெட்டியில இந்த 5 பொருட்களை வைத்தால் பணமானது பல மடங்கு பெருகும் என்று நம்பப்படுகின்றது. அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் பணத்தை வைத்து எடுக்கக்கூடிய இடம் ரொம்பவே சரியான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடமானது பணப்பெட்டியாக தான் இருக்க வேண்டும். நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், பணப்பெட்டி இரும்பு பெட்டியாக இருப்பதை காட்டிலும் அது மரப்பெட்டியாக இருப்பது ரொம்பவே நல்லது. சந்தன பெட்டியாக இருப்பது இன்னும் கூடுதலான சிறப்பை நம்மளுக்கு கொடுக்கும். பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அந்த பணப்பெட்டியில போட்டு வைத்தால் பணமானது பல மடங்காக பெருகும். பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருட்களை அந்த பணத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது பணம் பல வழிகளில் வந்துகிட்டே இருக்கும், பண பிரச்சனை இருப்பாது, பணமானது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இந்த பதிவுலையும் இந்த 5 பொருட்களை பணப்பெட்டியில வைத்தோமே என்றால் பணம் பல மடங்கு பெருகும் என்று பல உதாரணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. பலரும் இதை செய்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். முதலாவதாக, பணப்பெட்டியில எப்பொழுதும் அப்படியே பணத்தை வைக்கக்கூடாது. ஒரு பச்சை துணி விரித்து அதுல பணத்தை வைப்பது ரொம்பவே நல்லது. பச்சை நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியது, அதனால பணத்தை பெருக்கக்கூடிய சக்தி அந்த பச்சை நிறத்திற்கு இருக்கு. அதனால பணப்பெட்டியில ஒரு பச்சை நிற துணியை விரிச்சு போட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு மேல பணத்தை வைக்கலாம். இந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த 5 பொருட்களையும் வையுங்கள். சின்னதா ஒரு பச்சை கற்பூரம், சின்ன டப்பாவில் கல்லுப்பு, சின்ன டப்பாவில் ஜவ்வாது, அதே போல சின்ன பாட்டில தேன், ஒரு சின்ன கண்ணாடி. இந்த 5 பொருட்களுமே நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி பெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கல்லுப்பு, கற்பூரம், ஜவ்வாது, இது எல்லாமே லக்ஷ்மியுடைய கடாட்சம், லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம். அதே போல இந்த கண்ணாடியானது எந்த பொருளையும் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த கண்ணாடிக்கு. அதனாலதான் இந்த கண்ணாடியையும் நம்ம வைக்கின்றோம். அந்த பணமானது அந்த கண்ணாடியில தெரியும் பொழுது இருமடங்காக தெரியும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால இந்த 5 பொருட்களையும் பச்சை கற்பூரத்தை சின்ன கவர்ல போட்டு வைங்க. ஒரு சின்ன டப்பால கல்லுப்பு, சின்ன டப்பால ஜவ்வாது, ஒரு சின்ன பாட்டில தேன், சின்ன கண்ணாடி, இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சிருங்க. அதற்கு பக்கத்திலேயே பணத்தையும் வைங்க. கண்டிப்பாக பணமானது பெருகிக்கொண்டே இருக்கும், இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதை பலர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால நாமும் இதை பின்பற்றி அதிலிருந்து வரக்கூடிய பலனை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.